பைபிள் உள்ள ஒரு கதை சொல்லி தர போறேன். தாவீதும் கோலியாத்தும். இஸ்ரவேல் தேசத்துல தாவீதுன்னு ஒரு சிறுவர் இருந்தான். தாவீது எப்பவும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஒரு நாள் இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் போர் நடந்துட்டு இருக்கும்போது பெலிஸ்தியர்கள் ஒரு பெரிய ராட்சசனை அனுப்புனாங்க. அவன் பேரு தான் கோலியாத். கோலியாத் இஸ்ரவேலர்களை ரொம்ப பயன்படுத்தினான். அதை பார்த்த இஸ்ரவேலர்கள் ஓடி ஓடி போயிட்டாங்க. அப்போதான் தாவீது போர் காலத்தில் இருக்கிற சகோதரர்களை பார்க்க வந்தான். கோலியாத்தை பார்த்த தாவீது இஸ்ரவேலர்களை பயன்படுத்திட்டு இருந்த பார்த்தான். இஸ்ரவேலர்கள்ட தாவீது சொன்னால், ஏன் பயப்படுறீங்க? கர்த்தரின் சேனையால் ஒரு மனிதனை வெல்ல முடியாதான்னு சொன்னாங்க. இதை பார்த்த ஒரு வீரன் ஓடி போய் சவுல் ராஜாட்ட போய் சொன்னா, ராஜா இந்த தாவீது இந்த பெரிய கோலியாத்தை வெல்ல முடியுமான்னு சொன்னான். அப்ப ராஜா சொன்னாங்க, இந்த கோலியாத்தை வெல்ல இந்த சிறுவனாவது கடிச்சானே. தாவீது நீ நாளைக்கு கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வான்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில சவுல் ராஜா தாவீத கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு போர்காலத்தில் வச்சுருக்க ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருக்க சொன்னாங்க. ஆனால் தாவீது வேண்டான்னு சொல்லிட்டு ஆச்சங்கரைக்கு போய் 5 கூழாங்களை எடுத்தான். எடுத்துட்டு கோலியாத்தை நோக்கி போனான். போன உடனே கோலியாத் சொன்னால், நான் உன்னை வெட்டி துண்டு துண்டாக்கி பறவைகளுக்கு இரையாக்கிடுவேன்னு சொன்னான். அப்போது தாவீது சொன்னால், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடு என்னிடத்தில் வருகிறாய், நானும் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன்னு சொன்னான். அப்போது கோலியாத் அவனை தாக்க போகும்போது தாவீது கூழாங்கல்ல எடுத்து கவன் கல்லை வச்சு சுழற்சி எறிஞ்சான். அப்போது அது கோலியாத்துக்கு நெட்டியில் பட்டு கோலியாத் அப்படியே விழுந்துட்டான். தாவீது ஓடி போய் அந்த வாளை அவனுக்கு வாளை எடுத்து கழுத்தை வெட்டி போட்டான். இதை பார்த்த பெலிஸ்தியர்கள் ஓடி போயிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் அவனை உயர்த்தி பாடினாங்க. அப்படி அடுத்து தேவனையும் நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. இது போல தான் நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடினா எல்லாமே வெற்றி தான். உத்த நாளுக்கெஞ்சு குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நன்றி.